கண்களை முடிச்சு ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்முடைய இரக்கங்கள் மாறாதது, உம்முடைய கிருபை மாறாதது. ஆண்டவரே, உம்முடைய கிருபையை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை அடிமைகளுக்கு உம்முடைய வார்த்தையின் மூலமாய் தாரும். அப்பா, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். பாவமான உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை, சத்துருவை, பிசாசை ஜெயிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு இவ்விதமான ஒரு காரியங்களை, ஆராதனைகளை, ஆராதனை முறைகளை தேவன் நமக்கு தருகிறார். இந்த உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவ சமூகத்தை நோக்கி வந்திருக்கிற நமக்கு பல எதிர்பார்ப்புகள் உண்டு. பல எதிர்பார்ப்புகள் என்று சொன்னால், இன்றைக்கு தெய்வம், மனுமக்களை தேடி வந்த தெய்வம் என்னோடு பேசி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணட்டும். ஆண்டவரே, உம்முடைய நீர் எனக்கு வைத்திருக்கிற இந்த நாளில், எனக்கு வைத்திருக்கிற மன்னாவை, என்னுடைய சரீரத்துக்கு தேவையான போஷாக்குகள், என்னுடைய ஆத்மா ஆவிக்கு தேவையான ஞான நன்மைகளை இன்றைக்கு நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் என்னுடைய வாழ்க்கையில் பாவங்கள் இருக்குமானால், அறிக்கையிடாத விட்டுவிடாத பாவங்கள் இருக்குமானால், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி அந்த சிந்தையோடு காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மெய்யாகவே இந்த நாளிலே ஆண்டவருடைய சன்னிதானத்தில், இந்த நாளிலும் உள்ள ஆண்டவருடைய செய்தியின் சாராம்சம் என்ன? தீராத தாகமும் அதனுடைய பிரதிபலனும். தீராத தாகம், அதனால் வரக்கூடிய மேன்மை பிரதிபலன், இது என்ன என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். A burning desire and its reward. This is the content of the message which we are going to see today. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தீராத தாகம், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை பாய்ச்சுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தாகமுள்ள ஜீவ நதியில் இருந்து இலவசமாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். லூக்கா 19 அதிகாரத்தில் 10 வசனம், வந்திருக்கிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். The Son of God came to seek the thing which is lost. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நல்ல சுபாவங்களை அநேக வேளைகளிலே இழந்து போயிருப்போம். நல்ல சுபாவங்கள், அநேக நற்கனி கொடுக்கக்கூடிய அனுபவங்களை நாம் இழந்து போயிருப்போம். உலக பிரகாரமான அநித்தியமான பாவங்களினாலே இழந்து போயிருப்போம். அந்த இழந்து போனதை தேடித்தான் ஆண்டவர் வந்திருக்கிறார். நம்மால் இழக்கப்பட்ட நல்ல குணாதிசயங்களை நாம் மறுபடியும் அனுபவிக்கும்படியாக இயேசு இந்த உலகத்தில் பாலகனாய் அவதரித்தார். இழந்து போனதை தேடவும் அதை ரட்சிக்கவுமே வந்திருக்கிறார். மேல கஷ்டப்பட்டு ஏறி வந்துகிட்டு இருக்கும்போது இந்த மலையில, இது நல்ல ஒரு எக்ஸசைஸ், ஐ லைக் இட். எப்படின்னு சொன்னா, நம்முடைய சரீரம் நல்ல தடகார்த்தமாக இருக்கும். அதுவரை ஆண்டவருக்குள்ளாக நம்ம ஏறி நடந்து வரும்போது அந்த மூச்சு விட விட அது நமக்கு என்ன இருக்கும், கொஞ்சம் கூட லெகுவாக இருக்கும். அந்த மூச்சு உள்ளே வெளியேருந்து உள்ளே போகுது, உள்ளேருந்து வெளியே வருது. அப்படி வரும்போது நம்ம லங்ஸ் நல்ல ஃபங்க்ஷன் ஆகும். நம்ம லங்ஸ், நம்முடைய நுரையீரல் நல்ல செயல்பட ஆரம்பிக்கிற பொழுது வி வில் ஹாவ் த ப்ரொலாங்டு லைஃப். நமக்கு ஒரு நீடிய நாய் ஆயுள் நமக்கு உண்டு. ஆனதுனாலே ஐ டேக் இட் அஸ் எ சேலஞ்ச். ஆனால் இன்றைக்கி நான் மேலே ஏறி வந்துகிட்டு இருக்கும்போது உள் மூச்சு வெளி மூச்சு, அதாவது மேல் மூச்சு கீழ் மூச்சுன்னு சொல்லுவோம்ல, வாங்கி வாங்கி அப்படி மேலே வாரம். ஏன்னா மூச்சை இழுத்துக்கிட்டு அடுத்த அந்த மூச்சை என்ன செய்யணும், விடணும். விடலைன்னா அந்த மூச்சை இழுத்துக்கிட்டு மூச்சை நான் விட்டாச்சு. மூச்சை விட்ட பிறகு திரும்ப மூச்சை இழுக்கணும். அடுத்தால மூச்சை இழுக்கும்போது, ஏன்னா இது நம்ம சொல்லி வருதில்லை, நம்ம யோசித்து யோசித்து வருதில்லை, மனப்பாடம் பண்ணி இது வருதில்லை, திடீர்னு வருது. அது திடீர்னு வரும்போது என் பக்கத்தில் நல்ல ஒரு ஆள் சிகரெட் குடிச்சிட்டு அப்படி இறங்க அவர் பார்க்கல முகத்தில், ஏன்னா இப்படி திருப்பிட்டு வந்தார். நான் வரும்போது மூச்சை உள்ளே இழுக்கவும் அவர் கப்புண்டி ரயில் வண்டியில் விட்டது மாதிரி ஒரு முகம் விட்டார். அது எனக்கு வேற வழி இல்லாமல், ஏன்னா மூச்சு நான் இழுக்கணுமே ரெண்டாவது அப்படி என நான் பார்த்தேன். ஓ, இது ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளமெல்லாம் இருக்குது, நம்ம இதை கவனிக்க இல்லையா ஆண்டவரே அப்படின்னு நினச்சிட்டு, இதனால் எனக்கும் வேற ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நான் யோசித்துட்டு ஒரு செகண்ட் எனக்கு பயப்படுது. புறவு பார்த்தேன் அந்த மனுஷன். நம்ம என்ன சொல்லுவோம் மனசில், வெளிப்பிரகாரமாக சொல்ல முடியாது, வெளிப்பிரகாரமாக சொல்ல, ஆனால் அரசாங்கம் பேன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் மனசில் நீ நல்லா இருப்பான்னு யாராவது சொல்லுவாங்களா?
ஏன்னா எனக்கு ஒரு கொஞ்சாதியோ ரெண்டு மூணு பிள்ளைகளும் இருக்குது. அநேக பிள்ளைகளை திருவசனத்தினால் ஆண்டவர் பெற்றடை கிருபை தந்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்ப்பா, அட மனுஷா நீ இப்படி போயிட்டு ஊதிட்டு போறிய, அதில் சொல்லலை. ஆனால் மனசில் என்ன இருக்குன்னா, போராட்டம் நிறைந்த காலம். அந்த போராட்டம் நிறைந்த காலத்தில் நம்ம மனுஷனாக வாழணும்னா நமக்கு என்ன வேணும்? வி ஷுட் ஹாவ் த பர்னிங் டிசையர் இன் அவர் ஹார்ட் டு சீ த காட் அல் மைட்டி ஹூ இஸ் ஏபிள் டு கிவ் சால்வேஷன் அன் டு அஸ். இந்த உலகத்தில் தெய்வத்தை தேடி வந்தால்தான் அந்த பாவத்தில் நமக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும். தெய்வத்தை தேடக்கூடிய முறையிலே தேட வேண்டும். சும்மா நம்ம பிள்ளைகளை குறித்து அக்கறை இல்லாமல் இருந்துட்டு எப்படி நடக்கும்னு சொன்னால், பயங்கரமான எதிர்காலத்துக்குள்ளாக கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் பிள்ளைகள் இஷ்டத்துக்கு, தன்னுடைய பிள்ளைகளை இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். பிள்ளைகள் சும்மா ட்ரமேட்டிக்கலாக சில காமெடி சீன் மேக் பண்ணியாச்சுன்னா பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களுக்கு என்ன செய்யும், அது யங் ஏஜாக இருக்கும்போது நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்குன்னு ஒரு காலம் வந்து பொறுப்புன்னு வரும்போது அந்த பாவ பழக்கத்தை விட முடியாமல், ஏன்னா தேவன் வந்து நல்ல செயல்பாடுகளை செய்கிறவங்க, ஆழமான பக்தி விருத்தியை வாஞ்சிக்கிறவங்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார். அவருடைய கண்கள் அந்த பிள்ளைகள் மேலே நோக்கமாக இருக்கு. அந்த சந்ததி வளரணும், அந்த சந்ததி தான் வளரணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். இந்த பகுதியில் பார்க்கும்போது இந்த நமக்கு வாழ்க்கையில் அநேக இயக்கம் உண்டு. ஆண்டவரே, என்னுடைய புருஷர் ரட்சிக்கப்பட மாட்டாரா, அல்லது என்னுடைய மனைவி ரட்சிக்கப்பட மாட்டாங்களா, ஆண்டவருடைய அன்பு அறிய மாட்டாங்களா, இவ்வளவு நாள் நான் சுமந்து கொண்டிருக்கிற வியாதி என்னிலிருந்து போகாதா, ஆண்டவரை நான் சந்திக்கிற போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடையாதா என்று சொல்லி அங்கலாய்க்கிற நிலைமையிலே ஆண்டவரை சார்ந்திருந்தார். தேவன் மேல் தாழ முடியாத ஒரு வாஞ்சையும் ஒரு தாகமும் நமக்கு இருந்தால் நிச்சயமாக அது இன்றைக்கு நிறைவேறுகிறது. ஏனென்றால் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன், உம்முடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனுமாக வந்திருக்கிறேன், என்னுடைய இருதயத்தின் தாகம் இன்றைக்கு தீரிட்டு ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய இதயத்தை வெளியரங்கமாக்குகிறேன், உலகத்திற்காக மெய்ப்புக்காக வாழாதபடி ஆண்டவரே உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய அனுபவத்தோடு வாழ, என்னுடைய தாகம் மானானது நீரோடை வாஞ்சித்து கதறக்கூடியது போல அது காணப்படட்டும் என்று சொல்லி காணப்படுவோமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஒரு சகையு வருகிறார், அந்த சகையு ஒரு சபிக்கப்பட்ட இடத்தில் இருந்து வருகிறார். சபிக்கப்பட்ட இடத்திலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அந்த சாபமான தீட்டுகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துகிறார். ஒரு சின்ன பாவத்தினால தாவீதுக்கு முன்னால ஆண்டவர் என்ன செய்யறாரு, மூன்று காரியங்களை கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். மூன்று வருஷம், மூணு நாள், மூணு மாசம், உனக்கு எது தெரிந்தெடுக்கணுமோ தெரிந்தெடுத்துக்கொள் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இங்கு நம் அநேக சூழ்நிலைகளை பார்க்கிறோம். அநேக சூழ்நிலைகள் மத்தியில் இந்த சகைவை பார்க்கிறோம். அந்த சகைவுக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறது, ஆண்டவர் மேல உள்ள தாகம், ஏனென்றால் குடும்பத்தில் உள்ள பொறுப்பு, நாம் இப்படி வாழ்கிறோம், நம்மால் விட முடியாத பழக்கங்கள், வெளிக்கு தெரியாமல் மறைச்சி வைக்கிற பழக்கங்கள், இன்னென்ன காரியங்கள் இருக்கிறது, அது ஆண்டவர் இயேசுவால்தான் தீரும். இயேசு எனக்குள் வந்தால் என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை செழிக்கும், என்னுடைய குடும்ப வாழ்க்கையை செழிக்கும் என்று சொல்லி ஆண்டவரே அந்த தாகத்தை எனக்கு தாரும். உலகத்திலே மற்ற காணப்படக்கூடிய தாகங்கள் இல்லை, ஆண்டவரே இவ்விதமான தாகத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி அந்த சிந்தையோடு காணப்படுமானால் நிச்சயமாக தேவனுடைய வல்லமை இன்றைக்கு நம்மை ஆட்கொள்ளுகிறது. எப்படி இவர் வருகிறாரு, வரும்போது எப்படியாவது நான் இயேசுவை பார்க்கணும், அவருடைய வாழ்க்கையில் இருந்த காரியம்தான். மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் போது இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினார். I want to see Jesus. Who Jesus is? What are the dimensions he has? I want to see Jesus. ஏனென்றால் அவனை he sought to see Jesus. இயேசுவை பார்க்கும்படி வகை தேடுகிறார். வகை தேடி என்ன, எதுக்காக வகை தேடுகிறார்? சாதாரணமாக நம்முடைய குடும்பத்தில் கணக்கு செயல்பாடு இருக்கும், வரவு செலவு, பெறுதல்கள் செலுத்தல்கள். இந்த கணக்கில் அநேக வேலைகளில் நம்ம அந்தந்த செலவு உடனடியாக எழுதலைன்னு சொன்னால் நிறைய காரியங்கள் நம்ம மனசு நமக்கு என்ன செய்யணும், அக்யூமுலேட்டட் ஆகிடும். நமக்கு தெரியாது, ஒரு கிளாரிட்டி இருக்காது. ஏனென்றால் நம்ம நிறைய காரியங்களோடு ஈடுபாடு கொண்டிருக்கிறதுனால. இந்த சகையும் அப்படி தான். ஹீஸ் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். அவர் ஒரு உயர்ந்த பதவியில் உள்ள ஒரு மனுஷன், அவன் பொருளாதாரத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன்.
அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு தெரிகிறது, இத்தனை பேர் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் செய்தாங்க, நான் இத்தனை காரியங்களை இக்னோர் பண்ணியிருக்கிறேன், இத்தனை காரியங்களை நெக்லெக்ட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய அறியாமையினாலே. ஆண்டவரே, இது பாவமாக இருந்து விடக்கூடாது. இயேசுடைய சமூகத்தில் நான் கடைசி வரை பரிசுத்தமாக வாழ வேண்டும், உண்மையாக வாழ்ந்து தேவன் எனக்கு தரக்கூடிய பொக்கிஷங்களை, ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ராஜ்யத்தின் மேன்மைக்காக நான் எதையும் தியாகம் பண்ண நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த சகையு வருகிறான். சகையு வருகிறார். யோசுவாவிலே 6:24 வசனத்தை வாசிப்போம். இந்த யோசுவாவிலே 6:24 இங்கு அந்த பகுதியில் தொடர்ந்து வாசிக்கிற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இது எல்லாம் உனக்கு, இது எல்லாம் எனக்கு, இதுதான் உனக்கு. உனக்கு இல்லாததை நீ தேடாத, உனக்கு இல்லாத காரியம் இன்னொரு இடத்துல இருக்குமானால் உனக்கு உரியதல்லாதது அதை நீ தேடாதே. ஆனால் இஸ்ரவேல் ஜனத்தின் இடத்துல இந்த ஆகார் என்ன செய்கிறார், அந்த பொன் பாலத்தின் மேல் இச்சை வைத்து, ஏதோ ஒரு காரியத்தின் மேல் இச்சை வைத்து, அவன் அறியாதவனாய் அங்கு தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து அவன் மறைக்க பிரயாசப்படுகிறான். அது அவனுக்கு பாவமாக முடிகிறது. பாவமாக முடிந்தால் இஸ்ரவேல் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்த பொழுது கூட அந்த பாவம் குடும்பத்தில் ஒரு திட்டத்தில் காணப்பட்ட மாத்திரத்தில் அந்த தேசம், அந்த கோத்திரம் முழுவதுக்கும் அது ஆபத்தாய் முடிந்து கொண்டிருந்தது. ஒரு குடும்பத்தில் 4 பிள்ளைகள் இருப்பார்களானால் அந்த 4 பேரில் ஏதாவது ஒருத்தர் பாவம் செய்தால் அது அந்த குடும்பத்தை பாதிக்கிறது. இந்த சம்பவத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த சபிக்கப்பட்ட இடத்துல, சபிக்கப்பட்ட சூழலிலிருந்து வருகிற பொழுது தேவன் இழந்து போன காரியங்களை தேடி உன்னை ரட்சிக்கும்படியாக வந்திருக்கிறார். சகை இதை அறிந்து கொண்டா, நான் யாரிடத்திலுமே எனக்கு அவிதமாக செயல்பட முடியல, எல்லாரும் என்ன மேலோட்டம் நல்லா பேசுறாங்க, ஆனால் உள்ளான ரீதியில் என்ன இன்மேல சாபம் போடுறாங்க, இந்த முன்னேற முடியுமா, இவங்களுடைய குடும்பங்கள் என்ன என்று சொல்லி பலவிதமான காரியங்களை, தீமையான காரியங்களை என்னை குறித்து பேசி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய நடவடிகள், என்னுடைய செயல்பாடுகள் அநேகருக்கு காயத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. என்னுடைய வாஞ்சை தெய்வத்தின் மேல் உள்ளதல்ல, தெய்வத்தை விட்டு பிரித்தெடுக்கிற வாஞ்சையினாலே அநேகரை காயப்படுத்தி இருக்கிறேன். மறைமுகமாக மறைவான குற்றங்களுக்கு அகப்பட்டிருக்கிறேன். எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி அவருடைய இருதயத்திலே தாழ முடியாத வாஞ்சை உருவாகிறது, தவிர்க்க முடியாத தாகம் உருவாகிறது. இதற்கெல்லாம் ஒரே மூச்சு புள்ளி, இயேசுவை நான் விட்டுவிடக் கூடாது என்று சொல்லி அவன் இயேசுவை எப்படி ஆகிலும் பார்க்க வேண்டும் என்று வகை தேடி அவன் கடந்து வருகிறான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் இப்படித்தான். நம்ம வீட்டில் கணக்கு சரியா இருக்கணும், நம்ம என்னென்னா நமக்கு எந்தெந்த வகையில் வருமானம் வருது, எந்தெந்த வகையில் நம்ம அதை செலவு பண்ணுறோம்ங்கிற கணக்கு, ஹோல் பிக்சர் நமக்கு நிச்சயமா இருக்கணும். அப்படி இருந்தால் எங்கள் வீட்டில் இன்னைக்கு வரை உண்டு. ஏனென்றால் என்னென்ன காரியங்களை, சில காரியங்களை நம்ம செலவு பண்ணு தெரியாது, மறந்துடுவோம். சில காரியங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கிறதுனால கடைசியில் தூங்குறதுக்கு முன்னால் அதில் அடுத்த நாளும் எழுந்தியாவது அதை போட்டு மிசலேனியஸில் போட்டு முடித்தாதான் நமக்கு ஒரு திருப்தி வரும் தேவ சமூகத்தில். ஆனால் இந்த சகையினுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது பொருளாதார புழக்கத்தில் அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கை அவனுக்கு தெரிந்தது. நம்மை அறியாமல் பாவம் நம்மை கவி பிடித்து கொண்டிருக்கிறது. அநேக மக்களுடைய ரகசியமான வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன், இதற்கு ஒரு வழி என்ன என்று சொல்லி அவன் இயேசுவை வழியாக அறிந்து கொண்டிருந்தான். ஆனபடியினாலே இயேசுவை இனி நான் பார்க்க வேண்டும், இனி நான் காலம் கடத்தக்கூடாது, சமயத்தை வீணாக பயன்படுத்தி விடக்கூடாது என்று சொல்லி அவன் இயேசுவை பார்க்கும்படியாக கடந்து வருகிறான். அவிதமாக கடந்து வரும்போது அவன் வகை தேடுகிறான், அவன் கேள்விப்படுகிறான், ஏசு எப்படிப்பட்டவரோ. இங்கு பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்டவரோ இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார். பல பிரசங்கங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிற நாம் இந்த இயேசுவை எப்படி ஆகிலும் அனுபவிக்க வேண்டும். நான் அனுபவிச்சா என்னுடைய மனைவி சந்தோஷமா இருப்பாங்க, சுகமா இருப்பாங்க. நான் அனுபவிச்சா என்னுடைய புருஷன் சந்தோஷமா இருப்பாங்க, சுகமா இருப்பாங்க. நான் அனுபவிச்சா என்னுடைய பிள்ளைகள் தீமையாக போய்விடுறதே இல்லை, என்னுடைய பிள்ளைகள் ஆபத்தாய் போய்விடுகிறதே இல்லை. 2-3 நாட்களுக்கு முன்னதாக ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ரிட்டையர்டு, அவங்கள உட்கார்ந்து கொண்டு 2-3 பேசிட்டு கூடிய வாய்ப்பு ஆண்டவர் தந்தார். பேசும்போது அவருடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் கெட்ட வார்த்தை, ஹிந்தியில் உள்ள கெட்ட வார்த்தை.
அப்போ ஹிந்தியில் உள்ள கெட்ட வார்த்தை நம்ம கேட்கறது சகிக்காது. அதை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா அந்த மனுஷனுக்கு மேலே மான நஷ்ட கேஸ் போட்டு நம்ம அவரை உள்ள தள்ளணுன்னு தான் வாஞ்சி வரோம். இவ்வளவு தூரத்துக்கு பேசுகிறாரு. ஏன்னா அந்த அந்த அசிஸ்டன்ட் கமிஷனராக இருந்து அந்த போஸ்ட்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிறது வரையிலும் அவருக்கு இந்த உலகம் எப்படி இருக்கு, உலகம் பயங்கரமான உலகம் என்பதை அறிந்து கொண்டேன். ஏனென்றால் அவர் இதிலிருந்து மேற்கொள்ளணுங்கிறதுக்காக இவ்வளவு அவர் கிறிஸ்தவர் அல்ல, இவ்வளவு உபாய தந்திரங்களை வச்சிருக்கிறாரு. அது அந்த சகையினுடைய வாழ்க்கையை ஏறக்குறைய அப்படித்தான். என்ன உலகத்தில் அந்த பொருளாதாரத்தோடு புழங்குகிற நிலைமையில் உலகம் ஓப்பன் மார்க்கெட், வேர்ல்டு மார்க்கெட், குளோபல் மார்க்கெட் இஸ் ஓப்பன் ஃபார் எவ்ரிபடி. ஆனால் நமக்கு உலக சந்தை நமக்கு திறந்திருக்கிறதுனால அந்த உலகமயமாக்கலுடைய கொள்கையினால் வரக்கூடிய எஃபெக்ட் விளைவுகள் நம்மை ஏதோ ஒரு வகையில் பாதிக்கிறது, நம்முடைய பிள்ளைகளை பாதிக்கிறது. சரியான வழியிலே நாம் அதை பயன்படுத்தாவிட்டால் அது அவர்களை பாதிக்கிறது. ஆனபடியினால் இந்த சகை அறிந்திருந்தான், இந்த பாதிப்பில் இருந்து எனக்கு நிரந்தர விடுதலை வேண்டுமானால் நான் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், இதுவரையில் இயேசுவை அறிந்து கொண்டது போல நான் செயல்பட்டது போதும், என்னுடைய வாழ்க்கையின் தலைகீழாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்புகிறான். அவன் விரும்பி வேகமாய் ஓடுகிறான். ஐந்தாவது வசனத்தை வாசிப்போம். இந்த சகை என்ன செய்கிறார், அவர் அதுக்கு முன்னால் வசனத்தை பார்க்கும்போது அந்த இந்த அவன் அவர் போகும் வழியை முன்னாக வழியில் முன்னாக ஓடி. இந்த சகைவுக்கு தெரியும் எப்படியாவது நமக்கு வர சொந்த பந்தம் ரசிக்காது, எல்லோரும் நல்லா சிரிச்சு விடுவாங்க, நம்மகிட்ட இருந்துட்டு நல்லா சிரிச்சு விடுவாங்க, வேணா சொந்தக்காரங்கன்னு சொல்லிவிடுவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு சஞ்சலம், ஒரு வியாதி, ஒரு கஷ்டங்களில் மாட்டிக்கிட்டவங்கன்னு சொன்னால் தூரத்திலிருந்து விசாரிப்பாங்க, இந்த ஆள் எப்படி, இந்த மனுஷ உறவுகளை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம், அறிஞ்சிருக்கிறோம், என்னதான் இந்த உறவுகள் எழுதாக போகணும்னு சொல்லி. ஆனதுனால இந்த நிலைமையில் என்ன செய்யணும், இயேசுடைய வழியை அறியணும். இயேசுடைய வழி சுருக்கமான இடுக்கமான வழி. மற்றவங்க பேசுறது மாதிரி பேச முடியாது, மற்றவங்க செய்கிறது மாதிரி செய்ய முடியாது, மற்றவங்க பார்க்கறது மாதிரி பார்க்க முடியாது, மற்றவங்க ரகசியமாக வெளியரங்கமாக செய்கிறது மாதிரி செயல்பட முடியாது. ரெண்டு வழி உண்டு, தேர் ஆர் டூ வேஸ் இன் திஸ் வேர்ல்ட். ஒன்று என்ற இட்ஸ் எ விசாலமான பாதை, இட்ஸ் எ ஓப்பன் வே. அது என்ன விசாலமான பாதை, இட்ஸ் அனதர் ஒன் இஸ் நேரோ வே. ஒன்று வந்து ப்ராட் வே, இன்னொன்று நேரோ வே. ஒன்று விசாலமான வழி, ஒன்று குறுகலான இடுக்கமான வழி. ஆண்டுடைய வழி இடுக்கமான வழி. பொய் சொல்லாத, களவு செய்யாத, திருடாத, தீமையான காரியங்களை யோசிக்காத, மற்றவனுக்குரியது உனக்கு சொந்தமாக்க நினைக்காத, உனக்கு இல்லாதது நீ தேடாத, உனக்கு இல்லாத பொருள் கிடந்தால் எடுக்காத. அப்போ அநேக காரியங்களிலே தேவனுடைய சன்னிதானத்திலே நாம் காணப்படக்கூடிய வழிகள் சுருக்கமான இடுக்கமான வாசல் வழியாக போனால் தான் அதை செய்ய முடியும். ஆனால் அகலமான பாசம், சந்தோஷத்தை டு மேக் எவ்ரிபடி ஹாப்பி, ஐ எம் கோயிங் டு டு சம்திங் ஹியூமரஸ்லி, நான் ஏதாவது செய்கிறேன்னு சொன்னால் வி வில் லூஸ் அவர் பீஸ் ஆஃப் மைண்ட் இன் அவர் ஹார்ட். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே சமாதானத்தை இழந்து போவோம். இந்த சகையு உலகத்தை அவர் அனுபவித்தார், ஆனால் அவனுடைய இருதயத்திலே அமைதல் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. அவனுடைய இருதயம் வியாகுலத்தினால் நிறைந்திருந்தது, நிந்தையினால் அவமானத்தினால் ஒவ்வொரு நாளும் பீடிக்கப்பட்டு கொண்டிருந்தான். இதற்கு முற்றப்புள்ளி என்ன, இயேசுவை நான் பார்த்தாக வேண்டும் என்று சொல்லி அவன் தீர்மானம் எடுக்கிறார். தீர்மானம் எடுத்து அவன் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வருகிறார். நம்ம சரி இல்லாமல் இருந்துட்டு நம்ம பிள்ளைகளை நீ நல்லாரு நல்லாரு அப்படி செய் இப்படி செய்யணும்னு சொன்னால் பிள்ளைகளை நினச்சுவாங்க. இட்ஸ் எ லாஃபிங் ப்ராடக்ட், இட்ஸ் இட் ஹஸ் பிகம் எ மாக்கரி, பரியாச பூத்தா இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவுக்கு நான் கீழ்படுகிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் மனசில் ரொம்ப ரொம்ப தூரமாக இருப்பாங்க. ஆனதுனால நமக்கு ஒரு 40-50 வயசுக்கு மேலே கடறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குமானால் இதை நன்றாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உலகம் நமக்கு சதமாக இருக்கவில்லை, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நாம் நம்முடைய பிள்ளைகளை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். நான் என்னதான் நம்ம என்ன காரியம் செய்தாலும் நம்முடைய குடும்பத்தை ரட்சிக்கலைன்னு சொன்னால் ஒரு பிரயோஜனமே இல்லை. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் நம்முடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் ஆனதுனால குடும்பத்தை இப்போ சகை இப்போ நம்ம எடுத்து பார்த்தா ஏனோக்கு நோவா நோவா பிரசங்கித்து கொண்டே இருக்கிறார். உலகத்தில் உள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டு ரட்சிக்கப்படட்டு, பிரசங்கம் பிரசங்கம் அவங்களுக்கு தான், எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் அவருடைய கரிசல் என்னது தெரியுமா, என்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்களாவது ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, நான் பிரசங்கிக்கிறேன், தண்ணீர்களின் மேலே விதையை போடுறேன்,
ஆனா என்னுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் நிச்சயமாக ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. இந்த தாகம் இருந்து அவர் இடத்துல ஆனா வெளியே உள்ளவங்க எல்லாரும் பரியாசம் பண்ணாங்க. என்ன உலகத்தில் அந்த பொருளை உண்மையிலே பணம் பொருளாதாரம் வரும்போது வாழ்க்கை தரம் மாறி அந்த ஜீவனை சீரழிக்கிறது பெரும்பாலான இடத்துல பார்க்கிறோம். நம்ம தேவனுக்குள்ளாக இருந்தால் மட்டும்தான் இந்த காரியத்திலிருந்து நாம் வெற்றி பெற முடியும். இந்த ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இந்த சகைவதை அறிந்திருந்தான். ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் சாபம் வந்துவிடக்கூடாது, என்னுடைய குடும்பத்தில் அலைக்கழிக்கிற பிசாசு வந்துவிடக்கூடாது, அந்த பிசாசனுடைய கிரியைகள் என்னிடத்தில் இருக்கக்கூடாது. ஆண்டவரே இதிலிருந்து எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும். தடுமாறி கொண்டிருக்கிறேன், என்னுடைய இருதயம் தடுமாறுகிறது. நான் உலகத்தை பார்த்தால் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நெருங்கி வருவதற்கு எனக்கு சாத்தியமில்லை, நான் ரகசியமாய் உம்மை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இயேசுனுடைய வழியை அவன் அறிந்து கொண்டிருக்கிறார். இயேசு வரக்கூடிய வழியை அவன் அறிந்து கொண்டிருக்கிறார். இயேசுடைய வழியை தெரிந்த பிறகு இந்த வழியிலே ஓடுவேன் என்று சொல்லி அவன் வேகமாய் ஓடி வருகிறார். வேகமாய் ஓடி வந்து என்ன செய்கிறான், அவன் காட்டு அத்தி மரத்தில் ஏறினான். இயேசுவை பார்க்கும்படி எந்த கிரயம் கொடுத்தாலும் அது ஈழையற்றது என்று சொல்லி அவர் அறிந்திருந்தபடினாலே ஒரு மரத்திலுமே ஏறுறான். எப்படியாவது நான் இயேசுவை பார்த்துட்டா போதும். நம்முடைய இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். நம்ம வாழ்க்கை வெளியரங்கமான கோலை நீ எப்படி போனாலும், முடியை இப்படி வெட்டினாலும் சரி, முடிய தலைகளை வெட்டினாலும் சரி, அதை பார்க்கறது இல்லை. ஆனால் தேவன் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறார். நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிள்ளைகளுக்காக நாம் என்ன காரியங்களை செய்கிறோம் என்பதை குறித்து பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கை கரைபடாத இருக்க வேண்டும், தேவனை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி செய்யக்கூடிய காரியங்களில் நாம் எடுக்கிற பிரயாசங்களை தேவன் அந்தரங்கத்தில் பார்க்கிறார். இந்த சகையு யாரும் என்ன அறிஞ்சிடக்கூடாது. Jesus called him by name. நம்ம எல்லாரும் அவன் என்ன செய்கிறான், யாரும் தெரியாமல் நம்ம வந்துட்டு போயிடணும்னு சொல்லி யோசிக்கிறான். ஆனால் அந்த அதுக்காக குறிக்கப்பட்ட வேலை வந்த பொழுது அவர் God is an omniscient, omnipresent and omnipotent God. அவர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிற தேவன். நம்ம என்னென்ன காரியங்கள்லாம் யோசிக்கிறோமோ சிந்திக்கிறோமோ எல்லாம் அறிந்திருக்கிற தேவன். அந்த தேவன் வந்து அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு நேர கீழே வந்த உடனே என்ன சொல்கிறார், வந்தா வந்து இயேசு அந்த இடத்தில் வந்து நீ எந்த இடத்துல விதமான சிந்தையோடு ஆண்டவரே என்னமித்த என்னுடைய குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது, என்னுடைய பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது என்று சொல்லக்கூடிய சிந்தையோடு இயேசுவை தேட பிரயாசப்படும் போது இயேசு அந்த இடத்தில் வருகிறார். இயேசு அதை அறிந்திருந்தபடியினாலே இயேசு அந்த இடத்தில் வருகிறார். ஒரு சமாரியா ஸ்திரீயோட யோசித்தாள், மற்றவர்களை பார்க்கும் முன்பதாக நான் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த சிந்தை இயேசு அறிந்திருந்தார். இயேசு அந்த இடத்தில் வந்திருந்தார். பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவை வாஞ்சிப்பது உண்மையானால் இயேசு நிச்சயமாக உங்களுக்கு தென்படுகிறார். அந்த இடத்தில் இயேசு வந்த பொழுது ஒரு அண்ணாந்து பார்த்து சொல்கிறார், சகைவே. அவனை பார்த்து கண்டு சகைவே என்ன சொல்லுகிறார், நீ சீக்கிரமாய் இறங்கி வா. சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா. ரெண்டு காரியம் சொல்றாரு, ரெண்டு மூன்று காரியம். நீ சீக்கிரமாக செயல்படணும், துரிதமாக செயல்படணும். ஒரு டிஎல் மோடி ஒரு முறை பிரசங்கித்து வந்து கொண்டிருக்கிற பொழுது ஒவ்வொரு நாள் அவங்க செல்ஃப் அசஸ்மெண்ட், செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் அசஸ்மெண்ட், செல்ஃப் எவாலுவேஷன் ஒரு ஊழியத்தில் ஒவ்வொரு நாட்களில் நாங்கள் பார்க்குறோம். அப்போ டிஎல் மோடி அவர் பார்க்கும்போது ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டாராம், ஆண்டவரே இன்னைக்கு எத்தனை ஆத்துமாக்கள் என் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி. அப்போ எனக்கு இதில் ஒரு சரியான அந்த நடந்த கான்வர்சேஷன் உண்மையாக தெரியாது, அந்த கண்டனை நினைக்கக்கூடிய பகுதியை சொல்கிறேன். அப்போ அவன் ஆண்டவர் சொன்னாரா, ரெண்டரை ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்குது. அப்போ இவர் ஷாக் ஆகிட்டு, அப்போ ரெண்டு பெரிய ஆட்களும் ஒரு சின்ன பிள்ளைகளையும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க சொல்லிட்டு வரும்போது அவர் யோசித்து யோசித்து பார்த்து தியானிச்சாரா, ரெண்டு பெரிய ஆள் ரெண்டு ஆத்துமாக்கள்னு சொன்னால் ரெண்டு பிறத்திலேயே ஆண்டவருக்குள்ளாக நன்றாக இருந்து ஆண்டவரை அறிந்து ஆண்டவருக்குள்ளாக வந்தது. இன்னொரு அற ஆத்துமானா என்னது, நம்மளை மாதிரி ஒரு 40 வயசு 50 வயசு கேட்டகரியில் அதுக்கு இடையில. ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளோ காலம் நீங்கள்லாம் பார்க்குற 1000 வருஷம் அரசாட்சியில் உட்கார வேண்டும் என்ன மாதிரி மனுஷனுடைய வாயில் நாள் எவ்வளோ நாள், 70 வருஷம், 80 வருஷம். நம்ம ஒரு 80 போடுமே, அந்த வருஷத்தை நம்ம குறைக்கண்டாம். 80 வருஷத்தில் பாதி என்னது,
பாதித்தனை 40 இந்த 40 இனி வந்து இந்த நம்மளுடைய ஆத்மா ஈடேறணும் அது உலக பிரகாரமான காரியங்கள் அல்ல உலகத்திலால உலகத்தில் உள்ள கிரியைகளினால அல்ல அவன் தெய்வத்தை இந்த சகை ஆழமாக யோசித்திருந்தார் மரத்தில் ஏறி பார்க்கும்போது இயேசு அந்த இடத்துல வந்துட்டார் நமக்கு என்ன காரியம் தேவைப்படுதோ உண்மையாகவே நமக்கு என்ன வியாதி இருந்தாலும் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் தெய்வத்தை உறுதியாக பற்றி கொண்டால் நம்முடைய வாழ்க்கை சீரடைகிறது இதுதான் கிறிஸ்தவ சாட்சி ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டால் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் ஏனென்றால் பிகாஸ் யூ ஆர் வித் மீ யுவர் ராட் அண்ட் தை ஸ்டாஃப் தே கம்ஃபர்ட் மீ நீர் என்னோடு கூட இருக்கிறேன் உம்முடைய கோல் உம்முடைய தடியும் என்னை தேய்ச்சுகிறது இதுதான் விசுவாச அறிக்கை நம்ம கைவிட முடியக்கூடிய பாவங்களை நிச்சயமாக கைவிட்டாக வேண்டும் தேவனுடைய ஒத்தாசையோடு இந்த சகையும் நான் நல்ல குணத்தெல்லாம் இழந்துட்டேன் என்னை பற்றி தப்பா நினைக்கிறாங்க பொருளாதாரத்திலே நான் உண்மை இல்லை இட் இஸ் பிகாஸ் ஆஃப் நெக்லிஜென்ஸ் நம்ம சில காரியங்களில் நம்ம சரியாக சீரியஸாக எடுத்துக்கொள்ளாததுனால அது அநேகருக்கு பாதிப்பை உண்டாகிருக்கிறது ஆனதுனால இந்த பாவம் பெரிதாயிருக்கிறபடினாலே எனக்கு ஒரு விமோச்சனை வேண்டும் என்று சொல்லி அவன் அறிந்திருந்து வந்து செயல்படுகிறான் ஏசு அந்த இடத்துல வந்து அவனுக்கு கட்டளை கொடுக்கிறார் சகையுவே அவனை கூப்பிடுகிறார் பெயர் சொல்லி கூப்பிடுகிறார் அவர் காட் இஸ் அ காட் ஹூ நேம்ட் அஸ் நம்ம பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன் நம்முடைய தேவன் அவர் வந்து சகையுவே அவரை குறித்து வேற விதமான நிக்நேம் சொல்லல வேற பொய்யான பேர் சொல்லல சகையுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வர வேண்டும் இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் யூ ஹாவ் டு கம் டவுன் ஹரிலி ஐ வாண்ட் டு ஸ்டே அட் யுவர் ஹவுஸ் டுடே டுநைட் இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் நீ சீக்கிரமாய் இறங்கி வர வேண்டும் உன்னுடைய பெருமையிலே உன்னுடைய ஆதங்கத்திலே உன்னுடைய கசப்பிலே உன்னுடைய தப்பான தவறான சிந்தனையிலிருந்து நீ இறங்கி வர வேண்டும் உன்னை பாவத்துக்குள்ளாக அடிமைப்படுத்தக்கூடிய நிலைமையிலிருந்து இறங்கி வர வேண்டும் இதுவே ரட்சணை நாளாய் காணப்படுகிறது ஒரு குடும்பத்தில் நல்ல மனத்தாழ்மை நல்ல மன நல்ல செய்வாங்க நல்ல ஊழியங்களுக்கு நல்ல செயல்படுவாங்க அஞ்சு எங்கேயாவது வேலைக்கு போகும்போது அங்கே ஒரு 5 கிலோ அரிசி இங்கே ஒரு 5 கிலோ கோதுமை வாங்கி கொடுத்துட்டு போவாங்க இப்படி பல சூழ்நிலைகளில் பல விதமான இப்படி பல குடும்பங்கள் உண்டு இந்த பம்பாய் பட்டணத்தில் அதில் அவங்கள பார்க்கும்போது மனசில் ரொம்ப தாழ்மையாக இருக்கிறது மாதிரி இருக்கும் ஆனால் மனசளவில் அந்த ஒரு விதமான சிந்தனைகள் தேவனுக்கு அடாத சிந்தனைகள் காணப்படும் ஈகோன்னு சொல்லுவாங்க அந்த ஈகோனால் நான் அந்த குடும்பம் பல குடும்பங்களை பார்க்குறோம் அது ஆழமான ரீதியில் உதட்டு அளவிலிருந்து அந்த தாழ்மை வெளிப்படுகிறது ஆனால் இருதயத்தின் ஆழம் கொடிய யுத்தமாக காணப்பட்டதுனால அதனுடைய விளைவுகளை நான் இன்றைக்கும் சந்தித்து வருகிறேன் எந்த ஒரு காரியத்துக்கும் முயன்று பண்ண மாட்டேன் தேவன் கெடுத்த காரியங்கள் தேவன் மேலே தாகம் வாஞ்சி இந்த சகைவுக்கு இருந்தபடினாலே இயேசு ரெண்டு கட்டளை கொடுக்கிறார் சகைவே ஐ லவ் யூ ஐ வாண்ட் டு பி வித் யூ நான் உன்னை நேசிக்கிறேன் Because you are created in my own image. The breath you are using, it is my breath. என்னுடைய ஜீவ சுவாசத்தை உனக்கு தந்திருக்கிறேன் நீ ரெண்டு காரியம் செய்யணும் உன்னை எதெல்லாம் தடை பண்ணுதோ எந்த காரியத்திலெல்லாம் உனக்கு மனசில் இது தப்புன்னு சொல்லி யோசிக்கிறாயோ அந்த காரியத்திலிருந்து நீ இறங்கி வர வேண்டும் உன்னை தடை செய்யக்கூடிய உன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக மாதிரியாக செயல்பட முடியாத தடை பண்ணுகிற வாழ்க்கையிலிருந்து நீ இறங்கி வர வேண்டும் அதை சீக்கிரமாய் செய்ய வேண்டும் நீ தாமதிக்கிற ஒவ்வொரு வினாடியும் பயங்கரங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் ஆனபடினாலே சகைவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா நீ இறங்கி வந்தால் மாத்திரமே உன்னுடைய வீட்டில் இருக்கிற மக்களையும் நான் சந்திக்க முடியும் இயேசு அந்த சமரியாஸ்திர இடத்துல சொல்லுகிறார் நிறைய காரியங்களை பேசுகிறாங்க பேசின பிறகு சொன்னார் இந்த ஒரு ஆள்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் இவங்க அவங்களுக்குள்ள காரியத்தையே சாதகமாட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி உன்னுடைய புருஷனை கூப்பிடுன்னு சொன்ன உடனே எனக்கு புருஷன் இல்லை என்று சொல்லுகிறான் ஆண்டவர் அநேக விதமான காரியங்களை சொல்லி புருஷனை குடும்பத்தை மாத்திரமல்ல அந்த சமரியா தேசம் முழுவதையும் ஆண்டவருக்குள்ளாக சொந்தமாக்க அந்த சகோதரியை பயன்படுத்தினார் உன்னுடைய ரட்சிப்புக்கு நீ ஒரு காரணியாக இருப்பாயானால் இஃப் யூ ஹீல் யுவர் செல்ஃப் ஆஸ் அன் எலிமெண்ட் ஃபார்
The salvation of thy household. நீ உன்னுடைய வீட்டின் ரட்சிப்புக்கு ஒரு காரணியாக இருப்பாயானால் தெய்வத்தினுடைய சன்னிதானத்தில் அர்ப்பணித்து விடு ஆண்டவரே. சகைவை போல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இறங்கி வா, உன்னுடைய மேட்டிமையிலிருந்து இறங்கி வா, உன்னுடைய துர்ச்சிந்தனையிலிருந்து இறங்கி வா, உன்னுடைய ஈகோவிலிருந்து நீ இறங்கி வா, நீ மறைமுகமாக செய்கிற பாவத்திலிருந்து இறங்கி வா. இவ்விதமாக இறங்கி வந்தால், நீ சீக்கிரமாக இறங்கி வந்தால் நான் உன்னோடு சஞ்சரிக்க வேண்டும், உன்னுடைய வீட்டில் இன்றைக்கு நான் தங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் திட்டமாக சொல்லுகிறார். உடனடியாக அடுத்த வசனத்தை வாசிப்போம். இங்கு பார்க்கிறவன் சீக்கிரமாக இறங்கி, அவன் எந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் சொல்லல, இல்ல ஆண்டவரே அது அப்படி இருந்ததுனால, அல்லது மக்கள் என்ன இப்படி நெருக்கினதுனால நான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்துட்டேன், அல்லது மக்களுக்கு அறியாம இருந்ததுனால ஐ ஜஸ்ட் டுக் இட் அஸ் அன் அட்வான்டேஜ், ஐ டுக் அன் அட்வான்டேஜ் ஆஃப் த இக்னரன்ஸ் ஆஃப் த பீப்புள், நான் மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி கொண்டேன். அவர் அநேக காரியங்களை சொல்லலாம், அவர் ஒன்று சொல்லவில்லை. அவர் என்ன செய்தார், அவர் சீக்கிரமாக இறங்கி, ஹி ஹரிலி கேம் டவுன், அவர் கீழே வருகிறார். கீழே வந்து அவர் வந்து ஆண்டவரை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு போகிறார். இறங்கி அவரை அழைத்து கொண்டு போ, சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போகிறார். நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். இவன் அழைத்து கொண்டு போகிறார். There will be a great transformation in the life of Zacchaeus. யாரெல்லாம் ஆண்டவரை இயேசுவை என்னுடைய வீட்டுக்கு வாரும் என்று அழைத்து கொண்டு போகிறார்களோ, ஒரு பெரிய மரமலர்ச்சி, ஒரு பெரிய மாற்றமோட வீட்டிலே காணப்படுகிறது. இயேசு அந்த வீட்டுக்கு கடந்து செல்கிறார். இயேசு என்ன சொல்கிறார், அவர் கடந்து சென்று சொல்கிறார், அந்த இயேசு சொல்லலை, அவர் தங்கும்படி அந்த வீட்டுக்கு போனார். போகும்போது என்ன நடக்குது, மற்றவங்க எல்லாரும் பார்த்து மோத சொல்லிக்காங்க, இந்த மனுஷன் வெளிப்பிரகாரமாக நல்ல ஆளுன்னு சொல்லி வேஷம் போடுற ஆள், இவரை இயேசுக்கு தெரியாமல் இருக்குமா, இயேசு வீட்டுக்கு போகிறாரேன்னு சொல்லி அந்த வசனத்தை பார்க்கும்போது, இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள், அதை கண்டு யாவரும். அப்போ உலகம் ஒரு வகையில் முறுமுறுக்கிறது, உலகம் வெளிப்பிரகாரமான தோற்றத்தை தான் பார்க்கும், ஆனால் உள்ளான மனம் திரும்புதலை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் இயேசு அவர் அந்த இதை அவங்க பார்த்து முறுமுறுக்கிறாங்கன்னு சொல்லும்போது, இவங்க இயேசு அந்த வீட்டுக்கு போகிறார், அவர் சந்தோஷமாக அழைத்து கொண்டு போகிறார். இந்த அழைத்த வசனத்தை வாசிப்போம். அவங்க இந்த சகை வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போகும்போது அவர் வீட்டுக்கு இயேசு வீட்டுக்கு போகிற சகை வீட்டுக்கு இயேசு போகிறாங்க. இயேசு போகும்போதே சகைவு அந்த வீட்டில் நின்று சொல்கிறான், என்னுடைய ஆஸ்திகளில் ஐ வில் கிவ் ஆஃப் மை பொசஷன் டு த புவர் பீப்புள். ஏனென்றால் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை நம்ம அறியாமலே, நம்முடைய முற்பிதாக்கள் சில சொத்து பிரிவினையில் சிலருக்கு மனத்தாங்கல் இருக்கும், அந்த மனத்தாங்கல் இருக்கிறது நமக்கு சரியாக குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதை நம்ம காம்பன்சேட் பண்ண முடியாது, ப்ரெஸ்டிடியூட் பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியாத நிலைமையில தான் இந்த சகைவு காணப்படுறான். இப்போ நம்ம இதிலிருந்து ஒரு பஸ் யாருக்கோ கிளர்ந்து எடுத்திருக்கிறோம், எடுத்தோன்னு சொல்ல இன்னைக்கு எடுத்திருக்கிறோம், எடுத்து கொஞ்சம் நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டு யாருக்கையா சொல்லி எடுத்து அந்த பஸ் அன்னைக்கே கொடுத்துடலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நிறைய காரியங்கள், ஒரு கல்யாணத்துக்குன்னு வச்சு ஒரு மனுஷன் சம்பாதிச்சு கொண்டு இடத்தெல்லாம் ஒரு பிரீஃப் கேஸில் வச்சுட்டு ஒரு ரூம்லேருந்து அடுத்த ரூமுக்கு போயிட்டு வரையக்குள்ள நண்பதை எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொன்னால், அவருடைய கல்யாணம் நின்றுட்டு அதனால எத்தனை பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தோ, எத்தனை பேர் பிரச்சனை வந்தோ, இந்த ஈடு இணை இந்த பிரச்சனையை சரி கட்டுறதுக்கு என்ன செய்யணும், ஒரே வழி ஆண்டவர் சகையின் மூலமாக கற்றுக் கொடுக்குறார். நான் வாங்கினது அந்த ஆட்கள் இப்போ இல்லை, அல்லது அந்த ஆட்களுக்கு நான் சரியாக ஒப்புரவு செய்ய முடியாது, ஆனதுனால என்னுடைய ஆஸ்தியிலே பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். இது நமக்கு கற்று தரக்கூடிய ஒரு எத்திக்கல் லெசன், ஒரு தேவனுக்கு ஏதுவான ஒரு பாடம். ஏனென்றால் இந்த உலகத்தில் செய்யக்கூடியது இதோட முடிச்சுட்டு கணக்கெல்லாம் தீர்ந்துன்னு சொல்லி தான் ராஜ்யத்துக்கு போகணும். When you come into the presence of the Lord to offer sacrifices, and in the meantime, if you feel that you have some grudges against your fellow being, you just stop offering the sacrifices, you stop there and go to your fellow being which you have hurt him or her.
and ask pardon for that and reconcile with him and reconcile with her. And then with that joyful mood, you come back to the holy sanctuary and offer the sacrifice which you have brought to offer and offer it. என்ன சொல்றாரு, நீ ஆலயத்துல வரும்போது உன்னுடைய இத்தனை வருஷ அனுபவத்துல உன்னுடைய அப்பாசீத காலங்கள், உன்னுடைய தாத்தா பெரியவங்க குடும்ப ஜெனரேஷன் உள்ள பாவங்கள் ஏதாவது இருக்குமானால், ஏதாவது உன்னுடைய சூழ்நிலைகள் நிமித்தமாக காயப்பட்டிருப்பார்களானால், நீ இந்த அந்த பலியை செலுத்துவதற்கு முன்பதாக முன்பு போய் அவர்களிடத்திலே போய் சரியாக ஒப்புரவாகி கொண்டு பிறகு வந்ததை செலுத்து. இந்த சகேயுவுக்கு அந்த தருணம் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த காலங்கள் முடிந்து போய்விட்டு, காலங்கள் போனால் திரும்பாது, கிருபையின் நாட்களை தள்ளாதே. காலங்கள் போனால் திரும்பாது, கிருபையின் நாட்களை தள்ளாதே. திரும்போ மனம் திரும்போ, பரலோகம் சமீபமே. விரும்போ இயேசுவை விரும்போ, அவர் வருகை சமீபமே. மெய்யாகவே தேவனுடைய சன்னிதானத்திலே அந்த சகேயோ அவன் சோர்ந்து போயிருக்கிறான். என்னால் எப்படி இந்த காரியத்தை ஈடுகட்ட முடியும், நான் வாழ்ந்து முன்னேறி இருக்கிறேன், ஆனால் என்னால் காயப்பட்ட ஜனங்கள் முறையிடுவார்களே என்று சொல்லி அங்கலாய்த்தவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆஸ்தியிலே பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். இஃப் ஐ ஹவ் சீட்டட் எனிபடி அவுட் ஆஃப் எனி திங், ஐ வில் பே பேக் ஃபோர் டைம்ஸ். நான் யாரிடத்திலாவது ஏதாவது ஏமாற்றிருப்பேன்னு சொன்னால், நாலு மடங்கு நான் அதை கொடுத்து தீர்த்திராண்டவரேன்னு சொல்லி சொல்கிறார். இது இயேசு அவரிடத்தில் ஒன்றுமே பேசவில்லை. வென் யூ ஃபீல் the presence of the living God, you will confess like what Zacchaeus confessed in his life. மெய்யாகவே இயேசுவை நீ அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்திருந்தாயானால், இனி நான் செய்யக்கூடிய காரியம் என்ன ஆண்டவரே, இனி நான் செய்யக்கூடிய காரியம் அந்த சாபம் என்னுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது, என்னுடைய குடும்பத்தை ஒட்டக்கூடாது. இந்த காரியத்தில் ஒரு நாகமான் புஸ்தகத்திலிருந்து விடுதலை பெற்றுட்டான். ஆனால் பார்க்குறா இந்த நாகமானுடைய எலிசாருடைய வேலைக்காரன் பேர் என்ன, கேஆசி. அந்த கேஆசி பார்க்குறா இவ்வளவு சுலபமாக இவருக்கு சுகாயிட்ட, எத்தனை ஆஸ்பத்திரி போய் யார் இறங்கிட்டு இருக்கோம், நமக்கு அநேக வியாதிகள் சுகமாகமாக இருக்குத, இதனால் இதுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் இது ஈடு ஆகாத, இவர் என்ன செய்யலாம், இவர் பெரிய பணக்காரமாக இருக்கிறாரு என்று சொல்லக்கூடிய எண்ணம் யாருக்கு இருக்குது, கேஆசி இருக்காரு. அந்த எலிசாவுக்கு அந்த எண்ணம் இல்லையா, தேவனுடைய மனுஷன் ஆண்டு கற்றுக் கொடுக்குற பாடங்களை பாருங்க. தேவனுடைய சன்னிதானத்தில் அந்த 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 நாகமானாவது மனமும் வந்து இப்படிப்பட்ட காரியங்களை ஏழைகளுக்கு கொடுக்கணும், பாதிய மற்றவங்களுக்கு கொடுக்கணும், யாரிடத்திலாவது அவர் வாங்கியிருந்தாருன்னு சொன்னால் நாலத்தினா திருப்பி கொடுக்கணும், இதுதான் பிரமாணம். ஆனால் அது அவர் செய்யாததுனால அவருடைய மனசுக்கு ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸுக்கு விட்டுட்டார் இந்த எலிசா. ஆனால் இதை பார்க்குறாரு இந்த கேஆசி, ஐயோ இவர் இவ்வளவு மாற்று வஸ்திரம் கொண்டிருக்கிறாரு, பொன்வெள்ளியெல்லாம் கொண்டிருக்கிறாரு, இவரை வாங்காம விடுறாரு என்று சொல்லிட்டு அவருடைய இருதயம் அவனோடு கூட இருந்தது. நம்முடைய இருதயம் தெய்வத்தோடு, அவர் தரக்கூடிய பாவ மன்னிப்போடு காணப்பட வேண்டும். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இந்த உலகத்தில் நாம் எதையும் கொண்டு வந்தது இல்லை, படிப்பு கொண்டு வரல, பணத்தை கொண்டு வரல, அந்தஸ்தை கொண்டு வரல, குடும்பத்தை கொண்டு வரல, சகல விதமான அனுபவிக்கிற காரியங்கள் ஒன்றையும் கொண்டு வந்ததில்லை. இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவனுடைய சமூகத்தில் இந்த இந்த ஆண்டவருடைய ஆண்டவரிடத்தில் சொல்கிறார் சகை, ஆண்டவர் எப்படி செய்கிறேன்னு சொல்லி அப்போ சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு நிகழ்ச்சிக்கு வந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இந்த ரட்சிப்பு மிக முக்கியமான காரியம். நம்ம என்னதான் படிச்சுட்டு இருந்தாலும் அல்லது எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. இந்த சகையு தெய்வத்தை அவன் தேடி வந்தான், அவனுடைய வழியை அறிந்து முன்னாக ஓடி அவன் இயேசுவை அனுபவிக்க பிரயாசப்பட்டான். தீராத தாகம் அவனுடைய இருதயத்துக்குள் இருந்தது, அந்த தாகம் இயேசுவை சந்திக்க அவனை தூண்டினது. அவன் இயேசுவை சந்தித்தான், அவனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிச்சு, அவனுடைய குடும்ப வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டார்கள். இயேசு அதைத்தான் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே.
பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை மகிதமாக அவருடைய வார்த்தைக்கு அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.